ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சாரி ஃப்ரெண்ட்ஸ், காலையில் நேரத்தில் என்னால் வந்து ரெசிபிஸ் வந்து ஷூட் பண்ண முடியல, அதனால தான் உங்களுக்கு போட முடியல. வாங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் ஜாம், பீனட் பட்டர், பனானா அண்ட் சாக்கோ சிரப் இதை வச்சு ஒரு ப்ரெட் ரெசிபி வந்து பண்ணியிருக்கீங்க. இதுக்கு பேர் என்னன்னு தெரில, நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன், என் பசங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் இது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட்டில் வந்து பீனட் பட்டர் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அது மேலே வந்து கட் பண்ணி வச்சுருந்த பனானா பீசஸை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பனானா தான் சேர்க்கணுன்ட்டு கிடையாது, எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் உங்களோட கிட்ஸுக்கு வந்து என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குதோ வந்து தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். அது ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கடுத்து சாக்லேட் சிரப் இருக்குல்ல, ஹர்ஸ்டைல வரும்ல, அந்த சாக்லேட் சிரப்பை வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நாளாக வீடியோவே போட முடியல, ஏன்னா காலையில் டயத்தில் பிஸி ஷெடியூலில் வந்து என்னால் சமைக்கிறத ஷூட் பண்ண முடியல. அதுதான் தப்பாக நினச்சிக்காதீங்க, இனி கண்டிப்பாக வீடியோஸ் வரும். இன்னொரு சைடு ப்ரெட்டில் வந்து ஜாம் வந்து நல்லா அப்ளை பண்ணி நல்லா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட் மேலே வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈவனாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து இப்படியே வந்து கிட்ஸ்க்கு கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க, ஆனால் நான் இன்றைக்கி அப்படி செய்யலைங்க. ஒரு பேனில் வந்து கீ இல்லைன்னா பட்டர், கீ வந்து நல்லா கிட்ஸுக்கு கொஞ்சம் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்கிறதுனால நான் கீ சேர்த்துருக்கேன். நல்லா சூடானதுக்கு அடுத்து கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட் பீஸை ஒன் பை ஒன்னாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு குக் ஆனதுக்கு அடுத்து மேலே கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெண்டு சைடு வந்து ஈவனாக வந்து நல்லா கலர் ஆனதுக்கு அடுத்து எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சாக்கோ ஜாம் அண்ட் பீனட் பட்டர் பனானா சாக்லேட் சிரப் இதை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்த்தாச்சு. இதே மாதிரி உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்து அசுங்க. நீங்களும் லைக் பண்ணால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.